தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டால் முடிவுகள் வர 3 நாட்கள் ஆகிறது. வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனையை செய்ய வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், கடந்த ஆட்சிக் காலத்தில் காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தின் பணிகளை துவங்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தோம். இதுகுறித்து தற்போது கூட பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் இதற்கான அனுமதியை மத்திய அரசு சார்பாக வழங்கப்பட இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளித்துள்ளது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் தற்போது 269 கொரோனா பரிசோதனை மையங்கள் மட்டுமே உள்ளது. இதனால் கொரோனா பரிசோதனை செய்த நபர்கள் முடிவுகளை தெரிந்து கொள்ள 3 நாட்கள் ஆகிறது என்றும், எனவே இதனை அதிகரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தனியாக அறிக்கை வெளியிடுவது மற்றும் தற்போது தனியாக ஆலோசனை நடத்துவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவராக நான் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறேன் என்றும், அரசியல் குறித்து அவர் எழுதுகிறார் என்றும், இன்று அவர் வீட்டில் பால் காய்ச்சுவதால் மட்டுமே கூட்டத்திற்கு வரவில்லை என்றும், இன்று நல்ல நாள் என்பதற்காக கட்சி அலுவலகத்திற்கு வந்ததாகவும் எந்தவொரு ஆலோசனையும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் சசிகலா அரசியலில் இருந்து விலகுவதாக தானாகவே அறிவித்தார் என்றும், தற்போது ஒரு சிலர் அரசியல் காரணங்களுக்காக இதனை செய்வதாகவும், அதிமுக கட்சியின் நிர்வாகிகள் ஒரே கருத்தாக ஒற்றுமையாக உள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்தும் கட்சி வளர்ச்சி குறித்தும் கொரோனா பாதிப்பு குறைந்த பின்பு அரசு தளர்வு அளித்த பிறகு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆர்டிபிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் சுமார் 3-4 நாட்கள் கழித்துத்தான் பரிசோதனை முடிவு அறிவிக்கப்படுகிறது. இப்படி காலதாமதம் ஏற்படுகின்ற காரணத்தினாலே கொரோனா வைரஸ் ஏற்பட்டவர்கள் அவர் தங்குதடையில்லாமல் 3 நாட்கள் எல்லா போயும் சென்று வருகிறார்கள். இதனால் நோய் பரவல் அதிகரிக்கின்றது. ஆகவே அரசு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டு 24 மணி நேரத்தில் காலதாமதம் இல்லாமல் அந்த முடிவை அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும். அதோடு மாண்பு அம்மாவுடைய அரசு வீடு வீடாக சென்று அந்த வீட்டில் இருக்கின்ற பொதுமக்களை சந்தித்து அவளுக்கு நோய் அறிகுறி இருப்பதா என்பது கண்டறியப்பட்டால் உடனடியாக மருத்துவமனை சேர்ந்து சிகிச்சை அளித்தோம். இன்றைக்கு அவ்வாறு இல்லை என்று தெரிவிக்கின்றார்கள். ஒரு முறை என்று சென்று வந்ததாக சில இடத்திலே குறிப்பிடுகின்றார்கள். பல இடத்திலே இந்த பணியாளர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து நோய் அறிகுறிகளை கண்டறியப்படவில்லை என்ற செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசு இன்றைக்கு நாங்கள் இருக்கின்ற போது நாள்தோறும் மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, ஏர்வாட்சியாக இருந்தாலும் சரி, பெரிய கிராமங்களிலும் மக்களை சந்தித்து நோய் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அவளை அழைத்து சென்று மருத்துவமனையை சேர்ந்து சிகிச்சை அளித்தும் அதனால் பரவல் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தது. தடுப்பூசியை பொறுத்தவரை ஒரு தட்டுப்பாடு இருக்குங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. 18 முதல் 40 வயது வரை போடுறோம்னு சொன்னால் கூட பல இடங்களில் தட்டுப்பாடு இருக்கிறது தான் பார்க்க முடியுது. அதை பற்றி இந்த தடுப்பூசியை அதிக அளவிலே தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே பாரத பிரதமர் கடிதம் எழுதினேன். இன்றைக்கு இந்திய அளவிலேயே அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு தடுப்பூசி வழங்கப்படுவதாக செய்து வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலே மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு கூடுதலான தடுப்பூசியை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக தொண்டர்களுடன் திரு சசிகலா பேசி வருவதாக ஆடியோக்கள் எல்லாம் வெளியாகி வருகிறது. உங்களுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் அது குறித்து கருத்தும் தெரிவித்திருக்கிறார். இப்போ நீங்க என்ன அதுல கருத்து சொல்ல விரும்புகிறோம்? அதிமுக தொண்டர்களுடன் சசிகலா பேசி வருவதை நிச்சயம் வருவேன், கட்சியை நல்வழிப்படுத்தலாம் என்றெல்லாம் சொல்கிறார். அதுக்கு ஆடியோ தொடர்ந்து வெளியிட்டு வர்றாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஆடியோ வந்திருக்கு. அதாவது ஒன்று, இந்த அம்மையார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இல்லை. இரண்டு, நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த அம்மையார் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக ஊடகத்துக்கும் பத்திரிக்கும் செய்தி வெளியிட்டார்கள். நான் அரசியல் இருந்து விலகி விட்டேன் என்று அது அனைத்து பத்திரிகைகள் ஊடகத்திலும் அந்த செய்தி வந்தன. எல்லாமே நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. அவை ரெண்டுமே இல்லை. அதனால் அதுக்கு அந்த கருத்து சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் ஊடகத்திலும் பத்திரிக்கை வேலை சொல்கிறீங்க, அவள்
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தொண்டரோடு சந்தித்து பேசியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. அவரோடு சந்தித்து பேசும்போது நான் கிடையாது. அதிமுக தொண்டர்களுடைய பேச்சுவார்த்தை நடந்திருக்காங்க. எந்த ஆதாரம் இருக்குது சொல்லுங்க? ஆதாரம் இருக்கு எனக்கு. நான் அதிமுக இருக்கிற எங்களுக்கு தெரியுதுல்ல, யாரோட பேசுறாங்கன்னு தெரியுதுல்ல. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்காக இப்படி ஆடியோலாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்களே தெளிவாக சொன்னாங்க, ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அவர்களாக வெளியிட்டாங்க, நான் அரசியலிருந்து விலகிவிட்டேன் என்று. எனவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே சில பேர் இதை குழப்பம் விளைவிக்க முயற்சிகின்றால் அது ஒருபோதும் நடக்காது. அதெல்லாம் சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும். இல்லை இல்லை, அவர் இன்னைக்கு கிரக பிரவேசம், அவர் வீடு பால் காய்ச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நல்ல நாள் நான் வந்திருக்கிறேன், அவ்வளோ இதில் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. சும்மா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்களோட இதை டிஸ்கஸ் எதுவுமே இல்லை. இன்னும் வேறு எந்த நிர்வாகிகளுமே வரலையே. இல்லை அதே இன்றைக்கு நல்ல நாள், அதனால் முத முதல்ல நான் வந்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். இல்லை அதே மாதிரி மற்ற 800 கேள்வியும் வருது. தொடர்ந்து நீங்கள் ஒரு புறம் அறிக்கையும் அவர் ஒரு புறம் அறிக்கையை தனித்தனியாக கொடுக்கறத ஒரு ஒரு பணி போர்க்கிறதா சொல்லப்படுது. அதற்கு உண்மையா அதில் ஒரு இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், நான் எதிர்க்கட்சி தலைவர். சில சமயங்களிலே எங்களுடைய அரசை, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே அரசை விமர்சனம் செய்கின்ற பொழுது, இப்போ இருக்கின்ற ஆளுகின்ற கட்சி விமர்சனம் செய்கின்ற பொழுது அதற்கு தேவையான பதிலை நான் அளிக்கின்றேன். சில நேரங்களிலே இன்றைக்கு பொதுவான வர செய்தியிலே அவர் தெரிவிக்கின்றார், மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது, நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் மீதும் தலைமைக் கழக நிர்வாகிகள் மீதும் அறிவிப்பு வெளிவந்தது. அப்பொழுதுலாம் நீங்கள் கேள்வியை கேட்கல. இப்பொழுது மட்டும் அதை வேண்டுமென்றே திட்டமிட்டு பத்திரிகையில் ஊடகத்தில் பெரிதுபடுத்தி இன்னைக்கு பரபரப்பு செய்தி வேணுங்கிறதுக்காக தெரிவிக்கிறீர்கள். எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆகவே எல்லாமே மக்களுடைய நலன் கருதி அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் என்ன அழைச்சிட்டு மத்திய அரசு மாநில அரசு அழைக்கிறாங்க. தனிப்பட்ட கருத்துக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதுதான், அதுதான் இப்ப இருக்குது. அப்படித்தான் எல்லாரும் செயல்பட முடியும். என்ன வாய்ஸ் இருக்குது? ஏங்க வந்து 20 நாள் தான் ஆகுது ஆட்சிக்கு, என்ன வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ வாய்ஸ் கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? வந்து 20 நாள் தான் ஆகுது, இவர் மாதிரி பழி சுமத்துறீங்கன்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். இன்றைக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தான் நாங்கள் செயல்படுவோம். இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சியாக அல்ல, இன்றைக்கு எல்லா கட்சிகளுமே மக்களுக்காக பாடுபடுவதற்காக கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறாங்க. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் MGR அவர்களும், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த இயக்கத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன் மக்கள் இன்றைக்கு மிகுந்த வேதனையும் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அரசியல் பேசுவது நாகரிகம் அல்ல, அது சரியுமல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்கு இன்னல் ஏற்படுகின்ற பொழுது குரல் கொடுப்பதால் எங்களுடைய பணி. இப்போ இன்னைக்கு சென்னை மாவட்ட செயலாளர் அழைச்சி பேசியிருக்கீங்க. இப்போ தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த தோல்வி ஆராய்வதற்கான ஏதாவது நடவடிக்கை வருங்காலத்தில்? தற்போது காலமும் நேரமும் சரியல்ல. இன்னைக்கு அதிக அளவில் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு மாநில அரசு சில தடைகள்லாம் விதிக்கப்படுகிறது, அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நாங்கள் அனைவரும் இந்த சட்டத்தை மதிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் கொரோனா வைரஸ் பரவலை நாம் தடுக்க முடியும். ஆகவே அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டால் தான் இந்த கொரோனா வைரஸ் பரவலுக்கு முடி கட்ட முடியும். அதனால் இதையெல்லாம் இந்த கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு நீங்கள் சொல்கின்ற அதெல்லாம் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு ஏற்கனவே சொன்னீங்க, முனுசாமி அவர்கள் தெரிவித்தார் என்று சொன்னீங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், மரியாதைக்குரிய கழகத்துடைய துணை ஒருங்கிணைப்பாளர் நான் கேபி முனுசாமி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் என்று சொன்னீங்க. நான் ஏற்கனவே அந்த கருத்தை சொல்லிக்கிட்டேன். நான் டெல்லியிலேயே பாரத பெருமை சந்தித்து வந்தபொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அந்த அம்மையார்கள் கட்சியில் உறுப்பினராக இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அவர்கள் இல்லை, அது தெளிவுபடுத்தி விட்டேன். எப்பொழுது அண்ணன் கேபி முனுசாமி அவர்கள் தெளிவுபடுத்திருக்கின்றார், இந்த கட்சிக்கும் அவருக்கும் சம்மதம் இல்லை. அங்கே தெளிவுபடுத்தி விட்டோம். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பேர் குழப்பம் செய்வதற்காக இதை அங்கங்கே பரப்பியவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அனைத்து மட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒருமித்த கருத்து
அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை என்பதுதான். அதுதான் தொடரும். அதன்படி தான் இந்த தேர்தலை சந்தித்து இவ்வளவு பெரிய நாங்கள் வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நான் விலகி விட்டேன் பத்திரிகையில் ஊடகங்களும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அறிக்கையும் அவர் கையெழுத்திட்ட அறிக்கையும் பத்திரிகை ஊடகத்தில் வந்து விட்டது. அதோடு அவர் முடித்துக் கொள்ளலாம். தேவையில்லா விவாதத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.